ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லோகேஷ். ஒரு சேட் நியூஸோட தான் வந்திருக்கேன். நம்ம தீப்பெட்டி கணேஷ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளமான ஒரு தெரிஞ்சவர். இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் இந்த கொரோனா டைம் பீரியட் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக போச்சு. அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது அவர் என்ன அந்த வீடியோவில் போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூட எங்கிட்ட காசு இல்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த இதனால வாய்ப்பு இல்லை, யாராவது ஒருத்தராது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அது போட்டாங்க. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக போய் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தலை அஜித் முதல் கொண்டு ராகவா லாரன்ஸ்லேருந்து அப்புறம் ஸ்னேகன் எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவர் வந்து அவரோட சுச்சுவேஷன் அவரோட நிலைமையே மாறுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி திருப்பியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டிருந்தார். இப்போ என்ன சேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடல்நலக்குறைவால் மதுரையில் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து சிகிச்சை போயிட்டு இருந்தது. ஸோ சம் அன்எக்ஸப்டடாக அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. அவர் வந்து இறந்துட்டார்ன்ற நியூஸ் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மூலமா அவரோட ட்விட்டர் பகுதியில் போட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் கேட்டு திரை உலகத்தில் எல்லாருமே நிறைய சேட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அவர் என்ன ஏன் மிகப்பெரிய இழப்புனா, அவர் ஒரு ஆக்சுவலி அவர் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன். அப்படி இருந்தும் அவர் ரெண்டு குழந்தைங்க, அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா மணிமணியாக இருக்கும். அந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு இன்னொரு பேக் சப்போர்ட் என்ன அப்படின்றது தான் தெரியல. பட் என்றைக்குமே தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களும் யாருமே கைவிட்டது கிடையாது. ஸோ இவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கணும், எல்லோரும் ஹெல்ப் பண்ண வரணும் அப்படின்றது தான் நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். அவர் ஆத்மா எங்கே இருந்தாலும் சாந்தி அடைய அவர் கவலைப்படாமல் இருக்கணும். அவர் குடும்பத்தை நல்லபடியாக சினிமா உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துப்பாங்கன்னு நான் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன்.